தினந்தோறும் திருவருள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விகடன் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இன்றைக்கு விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில்களை பற்றி பார்க்கலாம். விசாகம் முருகனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திற்கு என்ன சிறப்பு தெரியுமா? சாகை என்றால் கிளை என்று பொருள். வேதங்களின் கிளைகளுக்கு சாகை என்று பெயர். சாகை ஆயிரம் உடையார் என்று ஞானசம்பந்த பெருமான் வாழ்கொழிப்புத்தூர் பதிகத்திலே பாடுகிறார். சாகை என்றால் கிளை. ஒரு வார்த்தைக்கு முன்னால் வி என்ற எழுத்தை போட்டால் அது இல்லை என்று அர்த்தம். நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் தலைவன் இல்லாதவன், மலன் என்றால் குற்றமுடையவன், விமலன் என்றால் குற்றம் இல்லாதவன். சாகை என்றால் கிளை. அதன் முன்னால் வி என்கிற எழுத்தை சேர்க்கிற போது கிளைகள் இல்லாதது. அப்படி என்றால் அது மட்டும்தான். சில நிறுவனங்கள் சொல்வாங்க இல்லையா, எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு. அது மாதிரி தான் விசாக நட்சத்திரம் என்பது அது மட்டுமே தனித்தன்மையான நட்சத்திரம். அதில் அவதாரம் செய்தவர் முருகப்பெருமான் என்பதால் தான் கச்சியப்பர் சொன்னார், கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய. திரு முருகன் வந்து உதித்தனன் அப்படின்னு சொல்லல, ஒரு திரு முருகன், ஒருத்தன் தான் முருகன் மட்டும்தான், அவனுக்கு சமமாக யாரும் இல்லை, ஒப்பற்றவன் என்பதால் தான் ஒரு திரு முருகன் என்று சொன்னார். அதே போலத்தான் விசாக நட்சத்திரம் என்பது அதற்கு சமம் என்று எதுவுமே இல்லாத பெருமை உடைய சிறப்புடைய நட்சத்திரம். அதனால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எங்களுக்கு நிகரான இன்னொன்று இல்லவே இல்லை, எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்லிக்கலாம். சரி, விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். அவர்களுக்கான பரிகார தலங்களில் முதன்மையானதாக இருப்பது திருச்சி லால்குடிக்கு பக்கத்திலே நத்தம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில். இந்திரத்துய்மனன் என்று ஒரு மன்னன் இருந்தான். அவன் எப்போதுமே மனதில் பெருமாளை தியானித்து கொண்டிருப்பான். அதனால் ஒரு முறை துர்வாசர் வந்தபோது அவரை கவனிக்கவில்லை. அவர் எப்பவுமே கையில சாபம் வச்சுக்கிட்டு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிற முனிவர் பார்த்தார், என்ன நீ மதிக்கல, மதம் பிடித்த யானை போல நீ மமதையால் நடந்து கொண்டதால் நீ யானையாக போக கடவாய் என்று சாபம் கொடுத்தார். சுகு என்கிற ஒரு கந்தர்வன், அவன் தண்ணீரிலே குளிக்க வருபவர்களின் கால்களை பிடித்து பிடித்து இழுத்து விளையாடுவான். அதிலே அவனுக்கு ஒரு ஆனந்தம். அப்படி ஒரு முறை அகத்தியர் வந்தபோது அவர் கால்களை தண்ணீருக்குள் இருந்தபடி பிடித்து விளையாட, இந்த தண்ணீரிலேயே குளத்திலேயே நீ முதலையாக கிட என்று அவர் சாபம் கொடுத்தார். துர்வாசரினுடைய சாபத்தால் இந்திரத்துய்மனன் யானையாக மாறினான். அகத்தியரின் சாபத்தால் கந்தர்வன் முதலையாக மாறினான். ஒரு முறை கஜேந்திரன் என்கிற யானையாக இருந்த இந்திரத்துய்மனன் அந்த குளத்திற்கு வந்தபோது முதலையாக இருந்த கந்தர்வன் காலை பிடித்து இழுத்தான். உடனே கஜேந்திரன் ஆதி மூலமே என்று அலறினான். பெருமாள் தன்னுடைய சக்கரத்தை முதலையை நோக்கி ஏவினார்.
அது விசாக நட்சத்திர தொகுதி போல ஒளி வீசி கொண்டு வந்தது. விசாக நட்சத்திரம் எப்படி இருக்கும் தெரியுமா? பானை வணைகிற சக்கரத்தை போல இருக்கும். பானை செய்யறாங்க இல்லையா, அந்த சக்கரத்தை போலத்தான் விசாக நட்சத்திர தொகுதி இருக்கும். அது போல விசாக நட்சத்திர தொகுதி போல அந்த சக்கராயுதம் முதலையை நோக்கி வந்தது. ஒரு சேர இருவருக்கும் பெருமாள் காட்சி கொடுத்தார். யானையாக இருந்தவன் மீண்டும் இந்திர துய்மனன் என்கிற மன்னனாகவும், முதலையாக இருந்தவன் கந்தர்வனாகவும் மாறினார்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த நத்தம் என்கிற கஜாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது என்பது சிறப்புக்குரியது. அதே போல தஞ்சாவூருக்கு பக்கத்தில் பாபநாசம் அருகில் கபிஸ்தலம் என்று ஒரு தலம் இருக்கிறது, அங்கேயும் போய் வழிபாடு செய்யலாம். விசாக நட்சத்திரக்காரர்கள் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவங்க வீரவநல்லூர் என்கிற ஊருக்கு பக்கத்திலே அத்தாளநல்லூர் என்கிற திருத்தலம் இருக்கிறது, அங்கேயும் போய் சுவாமியை வழிபடலாம். தீயத்தூர் என்று ஒரு ஊர் புதுக்கோட்டை பக்கத்திலே இருக்கிறது. தீ என்கிற நெருப்பு, அயன் என்கிற பிரம்மன் இருவரும் வழிபட்ட காரணத்தால் அந்த ஊருக்கு தீயத்தூர் என்று பெயர். அதே போல திரு நின்றியூர், இந்த ஊரிலே இருக்கக்கூடிய லக்ஷ்மி புரீஸ்வரர் அவரையும் சென்று வழிபடலாம். இவையெல்லாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார தலங்கள். வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய சுவாமியை மனதால் நினைத்து தியானித்து வழிபட்டு வாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக விசாக நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த முருகப்பெருமானை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். முருகன் ஒப்பற்ற கடவுள், ஒரு திரு முருகனாக இருப்பவர். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பூஜையில் பயன்படுத்த வேண்டிய மலரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விசாக நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் பூஜை செய்கிற போது, கோவிலுக்கு போகிற போது இருவாட்சி மலரை பயன்படுத்துவது என்பது சிறப்புக்குரியது. அதே போல ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பரிகார மரம் என்று ஒரு மரம் இருக்கிறது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கான மரம் விழா மரம். இந்த கோவில்களுக்கு நீங்க போனீங்கன்னா பெரும்பாலும் தல விருட்சம் விழா மரமாகத்தான் இருக்கும். அதனால் உங்களுடைய நட்சத்திர பிறந்த நாள் வருகிற போது அல்லது விசாக நட்சத்திரம் வருகின்ற அன்றைக்கு இந்த நத்தம் திருக்கோவில், கபிஸ்தலம் திருக்கோவில், அத்தாளநல்லூர் திருக்கோவில், தீயத்தூர் திருக்கோவில் இங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து வாருங்கள். விழா மரத்தை நட்டு வளர்த்து வாருங்கள். பூஜையில் இருவாட்சி மலரை பயன்படுத்துங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு மிக பெரிய முன்னேற்றத்தை, உயர்வை, நன்மையை தரும் என்று சொல்லி, விசாகம் என்றால் கிளைகள் இல்லாதது அது மட்டும்தான், அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எல்லோரும் வாழ்வில் எத்தனை உயர்வுகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் முருகப்பெருமான் அருளால் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளை சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.